தமிழக பொறியியல் கல்லூரிகளில் கணினி தொடர்பான படிப்புகளுக்கு கூடுதலாக 22,000 இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் சிறந்த எதிர்காலமுள்ள துறைகள் சார்ந்த படிப்புகளை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் என்கிறார்கள் கல்வியாளர்கள். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வு வருகிற 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் பொறியியல் கல்லூரிகளில் கணினி தொடர்பான படிப்புகளுக்கு 2024-25 கல்வியாண்டில் கூடுதலாக 22,000 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு 210,000 இருந்த மொத்த இடங்கள் நடப்பாண்டு 230,000 அதிகரிக்கப்பட்டுள்ளன. பொறியியலில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்லூரிகளில் இந்த சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது. இன்னைக்கு பிக் ஃபிஷ் செய்யறீங்க ஸ்மால் ஃபிஷ், பெரிய கல்லூரிகளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. கணினி தொடர்பான துறைகளில் மட்டும் இந்த ஆண்டு 1248 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டு மொத்தம் 119,229 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் 3,000 இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு கல்லூரியில் ஒரு துறைக்கு அதிகபட்சமாக 240 மாணவர்கள் மட்டுமே சேர்க்க வேண்டும் என்ற ஏஐசிடியின் விதி தற்போது நீக்கப்பட்டதால் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டும் பல்வேறு துறைகளில் அதிக இடங்களை கல்லூரிகள் உருவாக்கியுள்ளன. எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் துறைகளில் புதிதாக 1147 இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மொத்த இடங்களின் எண்ணிக்கை 53,940 உயர்ந்துள்ளது. நீங்க படிக்கிற எந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் நீங்க 4 வருஷம் கழிச்சு திருப்பி வரும்போது அந்த ஃபீல்டே உள்ள இருக்காது. எல்லாமே பயங்கர ஃபாஸ்டா மாறப்போகுது. ஏன்னா இப்ப புது தொழில்நுட்பங்கள், குறிப்பாக வந்து ஏஐ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா, பேசிக்கலி வந்து டேட்டா சயின்சஸ், இந்த மாதிரி புது புது கோர்சஸ்லாம் வந்து டெக்னாலஜி வந்து பயங்கரமா தொழில்நுட்பம் மாறுது. இந்த மாறி வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு நீங்க படிப்பதற்கு ரெடியாகணும். ஆனால் இந்த மாதிரி கல்லூரிகளில் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதனால இதுல வந்து ஸ்கோப் இருக்கு அப்படின்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க படிக்கிற எதுவுமே நீங்க 4 ஆண்டுகள் கழிச்சு வரும்போது அந்த டெக்னாலஜி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்து பயங்கர வந்து ஃபாஸ்டா மாறுதுங்கிறத வந்து புரியாமல் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. கணினித்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளும் முக்கியமானவைதான் என கூறும் கல்வியாளர்கள் இன்று கல்விக்கூடங்கள் அனைத்தும் வேலைக்காக பார்க்கப்படுவது தவறானது என்கின்றனர். புவி அறிவியல், சுற்றுச்சூழலியல் உள்ளிட்ட உலகளாவிய வேலைவாய்ப்புகள் உள்ள படிப்புகளை படிக்க ஆட்கள் இல்லை என்பதும் கல்வியாளர்களின் கருத்து. இந்தியாவில் எச் சயின்ஸஸ் வெறும் 500க்கு கீழே தான் படிக்கிறாங்க. அண்டர் கிராஜுவேஷனில் படிச்சிங்கன்னா இன்னைக்கு உலகளவிய நாடுகளில் உங்கள் பாப்புலேஷன் கிடையாது. அங்கெல்லாம் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுமாதிரி எர்த் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் படிக்கவும் ஆள் இல்லை, எனர்ஜி இன்ஜினியரிங் படிக்க ஆள் இல்லை, என்வாயன்மெண்டல் பற்றி படிக்க ஆள் இல்லை. இது மாதிரி நிறைய ஃபீல்டை பற்றி படிக்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. பல லட்சம் ரூபாயை கொட்டி படித்துவிட்டு குறைந்த ஊதியம் வாங்கும் நிலையில் உள்ள பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய வேண்டாம் என்பதும் கல்வியாளர்களின் கோரிக்கை. மாணவர்கள் சரியான பாடத்தை தேர்வு செய்ய வாழ்த்துகிறது புதிய தலைமுறை. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. வருகிற 22ஆம் தேதி இன்ஜினியரிங்களுக்கான கலந்தாய்வு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கணினி படிப்புகளுக்கு கூடுதலாக 22,000 இடங்கள் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த இடங்களின் எண்ணிக்கை என்பது 2.3 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர்கள் குமரவேல் மற்றும் விக்னேஷ் முத்து.